பிளேயிங் வித் ஃபயர் 2019 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபேமிலி மூவி. படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஹெலிகாப்டர் தான் பறந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல தீ விபத்து ஐக்கிறதுக்காக அந்த ஏரோப்ளைன்லேருந்து ஆளுங்கெல்லாம் குதிக்கிறாங்க. குச்சோனே என்ட்ரி பார்த்தா நம்ம ஜான்சினா, அவர் WWE ஜான்சினா, அவர் வந்து சும்மா எல்லோரும் ரெடியாக இருங்க, ஒரு இடத்துல பற்றி தெரிஞ்சிச்சுன்னா உடனே போய் அழிக்கணும் அப்படி இப்படின்னாலாம் டீமை என்கரேஜ் பண்ணிக்கினேன். ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தால் அவர் தலையில் நெருப்பு கட்டுவிது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து புஷ்டாடி கெத்த நிற்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஆளுங்களுக்கு சிக்னல் தரணும்னு சொல்லிட்டு ஏதோ லேசர் லைட்டு தூக்கின்னு அப்படியே ஓடுறாரு. அப்படியே மேலேருந்து வந்து எதுவும் ரெட் கலராக ஒரு இதுவும் மாரி ஏரோப்ளைனில் வந்து கொட்டுறாங்க. அது கொட்டினவுடனே டோட்டலாக நெருப்புங்கெல்லாம் அழிஞ்சிது. அப்படியே நம்ம ஹீரோஸ்ங்கெல்லாம் அப்படியே கெத்தாக அந்த புகை மூட்டத்தில் வந்து அப்படியே சூப்பராக நடந்து வராங்க. ஒரு குட்டி பையன் ஓடியா அந்த டேங்க் சார்னு கட்டிப்பிடிக்க ஓடியாரான். அவன் போய் காரில் போய் மோதிக்கின்னு கீழே வந்துடுறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே போயிட்டு கயிறில் ரோப் கட்டினா ஒரு பொண்ணு வந்து பேசுது, நீங்கள் காப்பாற்றுறதெல்லாம் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல தேங்க்யூ மேடம் சொல்கிறாரு. அப்படியே அவங்கெல்லாம் கிளம்பும்போது அந்த மேடம் சொல்கிறாங்க, எனக்கு வந்து கல்யாணமே ஆகலை, என்னை வந்து உங்கள் கூடயே கூட்டின்னு போயிடுறீங்களா அப்படின்னு அது சொல்லுது. பக்கத்துலேயே புருஷன் நின்று சொல்கிறாங்க, ஏன்டி குத்துக்கள் மாரி நின்றுட்டுருக்கேன் நீ நாடி இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம டீம் தான் கட்டுறானுங்க. ஜெயிச்ச சந்தோஷத்தில் வந்து ஸ்டெப்புங்கெல்லாம் போட்டு பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து மைக் ஆஃப் பண்ணிட்டு, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்படியே டிவி நியூஸ் தான் பார்க்குறாரு. இந்த டீமோட சீனியர் போலக்கு தவிர அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு, எனக்கு அப்புறம் வரவங்க வந்து நல்லா சின்சியராக ஒர்க் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஒரு மொட்டை குறுக்கில் வந்து, சார் அடுத்து நீங்கள் தானே உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்ல பின்னாடி பார்த்தா இவங்க டீமோட நாலு பேர் வந்து, நாங்கள் இனி உங்கள் டீம்லேயே இருக்க போகிறதில்ல, நாங்கள் இந்த டீம் விட்டு பெரிய டீமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து ஒருத்தன் வந்து, நீங்கள் போங்கடா, என்ன மாரி உங்களால் ஸ்டெப்பு போட முடியுமான்னு சொல்லிட்டு ஏதோ பைத்தியம் மாரி ஸ்டெப்பெல்லாம் போட்டுட்ருக்காரு. அவனுக்கு போனால் போட்டும் குருநாதா அப்படின்னு சொல்ல, இனிமேல் நீ தான் பாப்பா பைலட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு. அப்படியே பார்த்தா இன்னொரு இடத்துல எங்கேயும் தீ பிடிக்கிற சிக்னல் கிடைக்குது நம்ம ஹீரோக்கு. அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோனி தான் கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோனி வந்து, ஏன்ப்பா போன மாதம் நீ என் கூட டேட்டிங் வந்தியே, வந்து பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு பின்வழியாகவே ஓட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வந்த வேலையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு எங்கேயும் தேடி பார்க்குறாங்க. பார்த்த மாரி ஒரு இடத்துல நெருப்பிச்சிட்ருக்கு. நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு ஆளுங்களாலாம் கூட்டின்னு கிளம்புறாரு. கூட்டிமையாங்கப்போ பார்த்தா குட்டி பசங்க மூணு பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து, நீங்கள் வந்து ஃபயர்மேனான்னு கேட்க, நாங்கள்லாம் ஃபயர்மேன் இல்லை, நாங்களாம் ஒரு ஸ்மோக் ஜம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பசங்களாம் அங்கேருந்து நம்ம ஹீரோ காப்பாற்றுறாரு. இதை வந்து ஹெலிகாப்டரில் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க இடத்து கூட்டின்னு வந்துட்டார். ஏன்னா புயல் பயங்கரமாக வெளியே வீசிகிட்டு இருக்கிறதுனால உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் சொல்ல, இந்த பையன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், கையை காலை வச்சுக்கிட்டு அவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அவங்க பதிலுக்கு வந்து, நாங்கள் மறுநாள் காலையில் தான் வருவோம், அதுக்காக நீங்களே பசங்களை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க, எது எது பேசிகிட்ருக்காங்க. இந்த மொட்டைக்கு வந்து காண்டேரி அவங்க நாயை கூப்பிட்டுட்றான். அந்த நாய் வெறி கொண்டு வேகமாக முடியாது. அந்த குட்டி பொண்ணு வந்து, நில்லு அப்படியே கீழே உக்காருன்னு சொன்ன உடனே அந்த நாய் அப்படியே பண்ணுது. நம்ம ஜான்சினா ஒன்றுமே புரியல, யோ நீ நாயாக நடக்குது. நம்ம ஹீரோ கேட்க, நாய் நன்றியை கக்கிடிச்சு குருநாதன் அவன் டீம்மேட்டு சொல்கிறான். ஒரே சிரிப்பாயிடுது அந்த இடத்துல. நீங்கள் இங்கே இருக்கிற வைக்காலும் நான் சொல்கிறதா கேட்கணும்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த பையன் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், சீட்டுக்கு சீட்டு சாவறான். நம்ம ஜான்சினா வேறு ஒரு டைப்பாக பார்க்குறான் அந்த பையன். அப்படியே பார்த்தா நம்ம ஜான்சினாவுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்தமாரி சமயத்தில் இப்படி மாரி ஃபோன் பண்ணி பேசினா நல்லாயிருக்குன்னு பார்த்தா அந்த மொட்டை பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கான். உள்ள அந்த பசங்க தொலை தாங்க முடியல, அதனால நான் அங்கே இருக்கேன்னு சொல்ல இன்னொரு தடவை ஃபோன் வருது. ஃபோன் வந்தால், இன்னொரு தடவை நீ இப்படி பண்ண உன் வாயை உடைப்பேனான்னு சொல்ல, அதுக்குள்ளே பார்த்தா வேறு ஒரு சீனியர் பேசிகிட்ருக்காரு. தம்பி நீ யாருக்கிட்டே நினச்சி என்கிட்ட பேசிகிட்ருக்க, நீ பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தோம்பா ரொம்ப அருமையாச்சுன்னு சொல்ல, நம்ம ஜான்சினாவால் சந்தோஷம் பொறுக்கவே முடியல, தேங்க்யூ சார், இதெல்லாம் எங்கள் கடமை, நான் சாகுறக்கால் இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீனியர் வந்து, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிப்பா, நீ நானும் தனியாக பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜான்சனாக வந்து சந்தோஷம் பொறுக்க முடியல, ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு டான்ஸாக போட்டிகிட்ருக்காரு. பின்னாடி பார்த்தா அந்த மொட்டை அவனுக்கு கூட சேர்ந்து டான்ஸ் போட்டுட்ருக்கான். அவன் வந்து பேனு கத்துறான், சார் சூப்பர் சார், அடுத்து நீங்கள் தான் சீனியரு அப்படி இப்படின்னு பேசிகிட்ருக்காரு, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, எங்கள் அப்பா அதை நினச்சி பெருமைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு டைப் பண்ணிகிட்ருக்காரு லேப்டாப்பில். அந்த குழந்தை வந்து அழுதுட்டுருக்கு. நம்ம ஜான்சனை வந்து, இங்கே என்ன நடக்குது, ஏன் அந்த குழந்தை அழுதுன்னு கேட்டால், அந்த குட்டி பொண்ணோட அக்கா வந்து தூக்கினோடனே குழந்தை அழுகை நிற்கிது. அந்த குட்டி பொண்ணு வந்து, ரெண்டு ஃபயர் கன் எடுத்துக்கணும், என் கையில் கன்று கச்சிருக்கு, நம்ம விளையாடலாமான்னு சொல்லிட்டு டமால் டுமின்னு சொல்கிறான். நம்ம ஜான்சினா காலில் நெருப்புச்சிக்குது. அதை அழிச்சிட்டு வந்து யாரும் கதவு தட்டுற சத்தம் கேட்டால் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆள் தான். இந்தமாரி நீ ஏரியிலலாம் தண்ணியும் மொல்லக்கூடாது உங்கள் ஃபயருக்காக, அதில் தவளைங்கெல்லாம் இருக்காதெல்லாம் செத்துருன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட கேட்குறாரு, இந்த குழந்தைங்களை வந்து எனக்காக நீ பார்த்துக்க முடியுமான்னு கேட்க, அதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது, நீயே பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஜான்சனோட அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டுமே, நீங்கள் இங்கே தான் தங்கணும்னு சொல்லிடுறாரு. மறுநாள் அந்த பையனை தான் காட்டுறாங்க. கையில் ஏதோ ஜாம் சாப்பிட்டு அந்த புது காரில் போய் தடவி விட்டுறான். இது அழிக்கிறதுக்காக ஏதோ ஒரு மிஷின் எடுத்தாந்து தேய்க்கலான்னு சொன்னால் கீழே எதுவும் எண்ணெயை ஊற்றிட்டு வந்துடுறான். இந்த காரையும் அசிங்கப்படுத்திடுறான். அப்படியே அந்த குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. கையில் ஏதோ கப்பில் எடுத்தான்ட்டு என்ன அங்கே டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு வாயில் ஏதோ கிரோசினோ ஏதோ ஊற்றி விட்டுது. நம்ம ஜான்சனை கட்டில் வச்சுன்னு கீழே வந்து விடுறாரு. இந்த பையன் வந்து அந்த காரில் இருக்கிற எதுவும் அழிக்கலான்னு பார்த்தா
அந்த தண்ணி ஆன் பண்ணி விட்றோம், அது அப்படியே பறக்குது. ஜான்சனாலாம் உள்ளே குச்சி அப்படியே அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு வந்து எனக்கு பூம் பூம் போகுதுன்னு சொன்னோடனே பார்த்தா பாத்ரூம் போயிடுது. அவங்க அக்காவும் அந்த தம்பியும் காணும் ஓட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த மொட்டையை தான் கூப்பிட்றான். அந்த மொட்டை வந்தவொடனே சார் என்ன சார் ஒரு மசாலா வாசனை அடிக்குன்னு கேட்டால் அந்த குழந்தை தான் குசு விட்டுக்குது. அவன் வந்து ஐயோ சார் என்னால் முடியல வாங்க சார்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு அந்த குழந்தை இது பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ சொல்கிறாரு இது என் வீரத்துக்கு ஒரு சவாலாக இருக்கணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேண்ட் கேட்டுனா குழந்தை பாவம் ஆய் போயிட்டுக்குது. இவனுக்கு ரெண்டு பேரும் பண்ணுற ரியாக்ஷன் தான் செம சிரிப்பாக இருக்குமே. அந்த குழந்தை வந்து கம்முன்னு இருக்க மாட்டேது, கையில் ஆணி சுடுற கண்ணெல்லாம் எடுத்துட்டு சுட்டு தள்ளுது அந்த மொட்டையினை. அவன் எப்படியே தப்பிச்சிட்றான். நம்ம ஹீரோ போயிட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு ஃபயர் அணிங்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வந்துட்டு இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணான். கை வழியாக பாத்ரூம் உள்ளே போயிடுது. நம்ம அந்த மொட்டை கத்துறான் சார் என்ன சார் எப்படி ஆயிடுச்சு நீங்கள் போய் குளிங்க சார்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்தா குளிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய காமெடிங்கெல்லாம் வரப்போகுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க.